நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நவ் பாரி. காலேஜ்லயும் எப்போதுமே ரொம்ப அமைதியா இருக்கிறவர் நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜ்லயும் அவர் பாட்டுக்கு வருவார், அவர் பாட்டுக்கு போயிடுவாரு, பெருசா பேச மாட்டாரு, சைலண்டான கேரக்டர் அப்படின்னு. ஸோ பை நேச்சரே விஜய் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நண்பர்களை கூப்பிட்டாதான் விஜய் எப்படி அப்படிங்கிறது தெரியும், எவ்வளோ ஃப்ரெண்ட்லியெல்லாம் பேசுவார் அப்படின்னு. உங்கள் நண்பர்கள் யாரும் வந்திருக்காங்களா விஜய்? பாபா அவர் வந்து மனோஜ், இவர் வந்து விஷ்ணு, எல்லாமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் மேட். உங்கள் மூணு பேரில் யார் ரொம்ப ரொம்ப ஜாலியாக பேசுகிற டைப்? மனோஜ். மனோஜா? மனோஜ் எப்போதுமே அமைதியாகவே இருக்கார் இவர். இல்லை, விஜயோட இன்னொரு பாகம் எங்களுக்கு தான் தெரியும். அவர் எல்லோரும் சொல்லியிருக்காங்க விஜய் ரொம்ப அமைதி அப்படி இப்படின்னு. பட் ஆனால் அவருக்கு இருக்க ஒரு டைமிங் சென்ஸு, ஹியூமர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்திருந்தார். என் தங்கச்சி அப்போ 12th முடிச்சிருக்கா. இப்போ வீட்டுக்குள்ளே வந்துக்கும் போது அதுக்கு முன்னாடி எங்களுக்கு டிஸ்கஷன், தங்கச்சி என்ன படிக்கணும் அடுத்தது அப்படின்னு. வந்தோடனே என் தங்கச்சி விஜய் வந்தோடனே, விஜய் நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன படிக்கிறது அடுத்து, நான் 12th முடிச்சா அடுத்து என்ன படிக்கிறேன்னு. ஒன்று குமுதம், ஆனந்த விகடன், குங்குமம் ஏதாவது ஒன்று படிமா. அதே மாதிரி ஒரு வாட்டி காலேஜில், இது காலேஜில் நாங்கள்லாம் ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஸர் உண்டு சார் மாதிரி, இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்பார் வந்து. அதாவது எப்படின்னா, முதல் நாள் வந்து மீனிங் கொடுத்துருவார், ஒவ்வொரு மீனிங் சொல்லுவார். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பிளித் அப்படின்னா ஹாப்பி. இதை ஒருத்தர் சொல்ல பிளித் அப்படின்னா ஹாப்பின்னு ஒருத்தர் சொல்லணும், அடுத்து அது உட்காந்துருக்கா அது சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஒரு வாட்டி நான் விஜயலாம் உட்காந்துருக்கோம், என் ஃப்ரெண்ட் ராம்குமார்ட்ட வந்து, ராம் பிளித் அப்படின்னா அவன் ஹாப்பி அப்படின்னா உன்னை, அடுத்தது விஜய் நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க, பிளித் பர்த்டே சார் அப்படின்னா அவரே சிரிச்சு. இது எங்களுக்குள்ள இருந்தது. பட் அபார்ட் ஃப்ரம் தட், விஜய் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய கேர் எடுப்பார். நீங்கள் வா அவர் இவர் தான் பேசிப்பீங்களா எல்லாரும்? இல்லை அப்படிலாம் பேச மாட்டோம். அப்புறம் இப்போ அப்படி தான் பேசுறீங்க? இப்போ ஸ்லிப்பில் சில டைம் வந்து பாப்போன்னு வந்துச்சு. இல்லை ஜென்ரலாக கலோக்கியெல்லாம் தான் பேசுவீங்க, வாடாப்படன்னு தான் பேசுவோம். ஆமாம், அதோட மோசமாக பேசுவோம். அது ஒவ்வொரு மூடில் இருக்கும்போது நாங்கள் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ரொம்ப ஜாலியாகிட்டோன்னா விஜயோட ஜாலியாக பார்த்ததில்ல நீங்களாம், நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த சைட். ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க, அது ஸ்ரீநாத், சஞ்சீவ், மனோஜ், சுஜே, ராம்குமார், விஷ்ணு. ஸ்ரீநாத் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடிகர் கம் டைரக்டர், அவர் ஆல்ரவுண்டர். அவர் சஞ்சீவ் தெரியும், சின்னத்திரையின் சூப்பர் ஸ்டார். சுஜய் வந்து டாக்டர். விஷ்ணு வந்து ஆந்திராவில் பெரிய கிரானைட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. மனோஜ் நிறையா ஷாப்ஸ் வச்சு நடத்திட்டுருக்கான். ராம்குமார் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். குட் டைம்ஸ், பேட் டைம்ஸ், இவங்களோட தான் இவங்க எனர்ஜியே இவங்க தான். அண்ட் அவர் காலேஜ் படிக்கிற பீரியடில் சினிமாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உள்ளே வந்த பீரியடில், உண்மையாகவே விஜயோட ஆஸ்பிரேஷன் என்னவாக இருந்தது? நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாட்ட போய் கேட்டு நான் நடிக்க போகிறேன்னு சொல்லும்போது, அவங்க அப்பா வந்து அந்த அண்ணாமலை டைலாக் தான், அந்த டைலாக் தான் நீ முதல் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்காமி, அவங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். நாங்கள்லாம் கார் பார்க்கில் நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம், அவன் தனியே நின்று இருந்தேன் அப்படியே ஒரு மாதிரி. விஜய் டென்ஷனாகிட்ட பார்த்தா அப்படியே இருப்பார், அப்படி நின்று இருந்தார். என்ன இவன் ஒரு மாதிரி நிற்கிறான் அப்படின்னு. மாப்பிள்ள மச்சான், நான் இந்த டைலாக் சொல்கிறேன் கேளுங்களே, எங்கள் அப்பா சொன்னார் நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க, நீ நடிக்கலாம்னு கேட்டேன், நீ இதை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க பாப்போம். இந்த டைலாக் வந்து பேசி காமிச்சார், உண்மையில நல்லா பண்ணார். அதே ஃபோர்ஸாக அப்படி ஒரு மாதிரி இதோ பாருன்னாமல பண்ணாங்க. என்னன்னே சொல்டா, பண்ணா பண்ணா, எனக்கே கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நல்லா பண்ணா, உண்மையில நல்லா பண்ணா. நாங்கள் பரவாயில்ல மாப்பிள்ள, நல்லா பண்ணுற நீ அப்படின்னா. அப்படி தான் ஃபஸ்ட்டு எங்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்கூல், அப்புறம் ஒரு அப்படி நாங்கள் போயிட்டோம் ட்ரீட்டு அப்படி இப்படின்னு போயிட்டோம். ஓ, அதுக்கே ட்ரீட்டா? எல்லாத்துக்கும் ஆ ஒன்றும் ட்ரீட்டு தான், எது எதுக்கு ட்ரீட்டும் கிடையாது. படித்த காலத்தில் அவருக்கு பிடிச்ச ஹீரோயின் யார்? படித்தப்போ எல்லாருக்கும் மீனா பிடிக்கும். உங்க எல்லாருக்கும் யாரை பிடிக்குன்னு கேட்கலங்க, விஜய்க்கு யாரை பிடிக்கும்? படித்த காலத்தில் எங்கே படித்தோம்? விஜய், நீங்கள் ஸ்ரீகாந்த் சொன்னது என் காதலே விழுந்துருச்சு.
காலேஜில் இருந்த காலத்தில் நம்ம இங்கே படித்தோம் அப்படிங்கல்ல. ஸோ காலேஜில் இருந்த காலத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார்? எனக்கு சிம்ரன் ரொம்ப பிடிக்குங்க. சிம்ரன், ஓகே. ஆஹா, உங்கள் காலேஜ் டைமில் அவ்வளோ ஃப்ளாஷ் பேக் நம்ம காலேஜ் சிம்ரன் உங்கள் பேராலாம் பண்ணியிருக்காங்கல்ல. சிம்ரன் உங்களோட பேர், நிறைய படம்லாம் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் படிச்சுட்டு இருந்தப்போ ரெண்டு உங்க நண்பர்கள் யாரும் வந்திருக்காங்களா சத்யன்? வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து மணிகண்டன், நம்ம ஸ்கூல்ல என் கூட படிச்சவர். இன்னும் ரெண்டு பேர் வந்து நரேஷ், ராஜேஷ், காலேஜ்ல என் கூட படிச்சவங்க. ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து இதுக்காக கிளம்பி வந்திருக்காங்க. ஓகே. அவங்கள ஜீவாவுடைய நண்பர்கள் யார் வந்திருக்காங்க? ஜீவா, நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு 15 எபிசோடு போவோம்னு சொல்லி ஒருத்தரை தான் கூப்பிட்டுருக்கேன். ஜீவா, சரி, ஓகே. கிரிஷ், கிரிஷ் வாங்க. சத்யன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுங்க. மணி, என்னங்க கூப்பிடுற ஒரு மாதிரி கூப்பிடுறீங்க? ஃப்ரெண்ட் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க. என் ஃப்ரெண்ட் போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் மாத்தி வச்சான். எஸ் எஸ் சூர்யா சார், உங்களுடைய ஃப்ரெண்ட் யார் வந்திருக்காங்க? யூ கேன் இன்வைட் தம். ராமல், மிஸ்டர் அமல், மிஸ்டர் சுப்பையா, மிஸ்டர் சுப்பையா அண்ட் மிஸ்டர் நந்தகுமார். மிஸ்டர் நந்தகுமார், சத்யன் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்களா, கூப்பிட்டு வந்தீங்களா? அவங்களாவே செலவு பண்ணாது, செகண்ட் கிளாஸ் கூட போடமாட்டேன், காசு அவங்களே தான் வந்திருக்காங்க. நாங்க இருக்கும்போதே கார் பார்க்ல உட்காந்துட்டு ஒரு பொழுதுபோக்கு இவரோட காமெடி தான். கிளாஸுக்கு போறோமோ இல்லையோ அங்க வந்து ஒரு மாநாடு நடந்தே தீரும். அதில் இவர் தான் சென்டர் பீஸு. சென்டர் பீஸா? நீங்கள் அவர் சொல்லும் போது ஒரு விஷயம் என்னன்னா, கற்பழிப்பு சீன் வந்து அவங்க அப்பா பயங்கர சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஒரு டெத் பெட்டில் இருந்தார். ஸோ அந்த டைமில் இந்த இந்த ஒரு சீன் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கூட அப்போ கூட ரொம்ப கூலாக தான் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி அப்பா அங்கே இருக்காருங்க, எனக்கு இந்த டைலாக் வேறு கொடுத்துருந்தேன், சிரிச்ச முகத்திலே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இல்லை, அது காமெடிக்கு இல்லை, ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடான பர்சன் அண்ட் அந்த சுச்சுவேஷனை என்றைக்குமே லைட் ஹார்ட்டடாகவே எடுத்துக்கிற ஒரு சில பேர் மட்டும் தான். அது சில அது ஒரு கிஃப்ட்டு தான். அது நான் சும்மா போன ப்ரோக்ராமில் கூட நான் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். அது சத்யனோட எந்த போர்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்? இந்த படம் சத்யனுக்கு எப்படின்னா, சத்யன் வந்து இப்போ வரைக்கும் ஒரு குரங்கு. நீங்க இவங்களுக்கு சத்யன், இவங்களுக்கு நீங்க ஃப்ளைட் சார்ஜ் கொடுக்க வேண்டாம். இல்லைங்க, இது ரொம்ப கம்மி. இப்போ வரைக்கும் சத்யன் வந்து ஒரு குரங்கு. இந்த படத்துல தான் அவர் வந்து அனுமாருங்கிற ஒரு ரோலுக்கு வர்றார். ஓகே. அவருடைய ரூபமே வந்து தன்னோட முழு பொட்டன்ஷியல இந்த படத்துல தான் வெளிப்பட்டிருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இவர் நடிக்கிற படங்கள் முக்கால்வாசி நான் பார்க்க கூட மாட்டேன். என்ன ரோல் என்னன்னு கேட்பேன். இதெல்லாம் யாரையா பார்ப்பா போ? காரணம் என்னென்னா, நண்பன் படத்தில் மட்டும்தான் தன்னுடைய பொட்டென்ஷியல் வந்து நல்லா ஒரு வெளிப்பட்டிருக்குது, அவருடைய இயல்பான ஸ்டைல் வெளிப்பட்டிருக்குது. அதுக்கு எங்களுடைய நன்றியை வந்து டைரக்டர் சாருக்கு தான் சொல்லணும். இந்த ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தது. சார், நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட் அவரும் பாவம் டிக்கெட் போட்டு வந்திருக்காரு. மணி, டிக்கெட் போட்டலாம் வரல, நான் இங்க சென்னையில தான் இருக்கேன். அப்படியா? ரீஎம்பர்ஸ்மென்ட் பிளான் ஆகுது.
ஸ்கூலில் வந்து கிளாஸ் நடந்துகிட்ருக்கோம், இவர் ஏதாவது ஒரு பண்ணிகிட்ருப்பார், திடீர்னு மாஸ்டர் கேட்பார் என்ன அங்கேனா என்ன நடக்குதுன்னா, இங்கே இவர் ஒரு இங்கிலீஷில் சொல்லுவார், சார் மீ பென் வென் டு ஹிஸ், ஹிஸ் பென் வென் டு மீ சார் அப்படின்னு. அதே மாதிரி நண்பன் படத்தில் தான் அவர் பேர் சைலன் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1000 வாலா எலக்ட்ரிக் அவர் இருந்தாலே போகிறோம், அது சுற்றி சிரிப்பு தான் இருக்கும். ஓ அந்த சென்ஸில் சொன்னீங்க. ஆமாம், ஸ்ரீவச்சன நாங்க சைலன்சர்னு கூப்பிடுவோம், ஏன்னா ஞாபக சக்தி வளர்த்துக்கிறதுக்காக அடிக்கடி ஞான சொல்லி சூடணும்னு சாப்பிடுவான். அது என்ன கருமமோ அதை சாப்பிட்டு அவன் போடுற சைலன்ட் பாம் ஸ்மெல் இருக்கே தாங்க முடியாது. I didn't do it. செந்தில் நீ தானே வித்த. சத்தியன் எப்படி இது அடிப்படையில் உங்க குணமா இல்ல இந்த கோயம்புத்தூர்காரங்க எல்லாமே கொஞ்சம் குசும்புங்கிற அடிப்படையில அந்த குசும்பா இது இல்லை. சத்யராஜ் சார் இருக்கும்போது என்ன அவரு காமெடியின் லொல்லின் கோபுரம், அதனால அவரு அதான் கோயம்புத்தூர் காரங்கள் நிறைய பேர் அந்த மாதிரி சக்சஸ் ஆயிருக்காங்க சார் காமெடியில. எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு கொஞ்சம் நான் எதுவுமே ஒரு கேஷுவலாக எடுத்துக்குவேன், என்னையே நான் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிக்குவேன். நான் பண்ண படம் வந்து நான் தியேட்டருக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே பெட்டி வீட்டுக்கு வந்துருச்சுன்னு கூட சொல்லுவேன். ஸோ அந்த என் படம் ஃபெயிலியர் ஆனாலும் கூட அதை வந்து நான் ரொம்ப கிண்டல் பண்ணி அப்படி இருப்பேன். ஸோ அது என்னோடய கேரக்டர் அந்த மாதிரி. பட் அது வந்து ஒரு ராஜேஷ் சொன்ன மாதிரி அதை ஃபுல்லாக அது என்னோடய ஒரு 100% வெளியில் கொண்டு வந்தது வந்து சங்கர் சார் தான். ஸோ அது அவருக்கான நான் வந்து ரொம்ப அதாவது அதான் சார் அது ரொம்ப பழைய டைலாக் தான், பட் என் வாழ்க்கைக்கே விளக்கேற்றி வச்சிடும். ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நண்பனுக்கு முன் நண்பனுக்கு பின் அந்த மாதிரி என்னோட கெரியர் பாயிருக்கு. சைலன்சர் அப்படின்றது வந்து அது கேஸாக இருந்தாலும் எனக்கு அது எனக்கு அது ஆக்சிஜன் ஆயிருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வெறும் காமெடி மட்டும் இல்லை சார், காமெடி இருக்குது, எமோஷனல் இருக்குது, நிறையா பாடி லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷே தெரியாதவனு இங்கிலீஷ் பேச வைக்கிறது இருக்குது. எனக்கெல்லாம் இங்கிலீஷில் வந்து சின்னவரில் செந்தில் பேசின மாதிரி தான், எனக்கு ஒரு தெரியாத பாஷை மாதிரி தான் சார் எனக்கெல்லாம். ஏன்னா இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் புரியாது, நானும் ஒரு கதையை கட் பண்ண பண்ணி ட்வீட்டுக்கு வந்துடும், அது வேறு கதையாக இருக்கும். எனக்கு எனக்கு அதெல்லாம் சுத்தமாக தெரியாது சார். அது எனக்கு அது வந்து அந்த டைட்டானிக் படத்துலையும் கூட ஒரு சாதாரண டைலாக்கு, அவங்க இந்த கடைசியில் ரோப்பில் இறங்கும் போது இல்லை அதுதான் ரோ இல்லை சார், அந்த கடைசியில் சிப்பு சிங்க் ஆகும்போது இறங்கும் போது அவங்க ஏதோ இந்த ஹீரோயின் ஏதோ சொல்லுவாங்க ஐ லவ் யூ ஜாக்கா என்னமோ, அதை வந்து மெரி கிறிஸ்மஸ்ன்னு நினச்சிட்டேன் பாருங்க. அது வந்து ரெண்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாமல் சம்பந்தமே இல்ல அப்படின்னு அது வந்து நான் சொன்னேன் மாதிரி இல்லடா அன்னைக்கு நீங்க படம் சரியா பார்க்கல, அன்னைக்கு கிறிஸ்மஸ் அது கடலுக்குள்ள வந்து யாரும் பட்டாசுல விடாதங்காட்டி உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து டிகாப்ரியோட்ட சொல்லுது மெரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு தான் ரோப்பில் அந்த அம்மா இறங்குறாங்க. ஸோ வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் செத்தாங்க அப்படி இல்லையேன்னு சொல்லி திருப்பியும் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பாக்குறாங்க. பார்த்தா அது வந்து ஐ லவ் யூ, ஏன்னா ஐ லவ் யூவே புரியாத ஒருத்தர் நீ தான்டா, அதை போய் ஐ லைக் யூ அப்படிதான் சொல்லினாலும் பரவாயில்ல. அது வந்து ஐ லவ் யூ மெரி கிறிஸ்மஸும் இயேசுநாதரே இறங்கிடுவார் சார் சிலுவையில் இருந்து. ரொம்ப ஐ லவ் யூ மெரி கிறிஸ்மஸ்னு காதுல விழுந்த வரைக்கும் கூட ஓகே, ஆனா அதுக்காக நீங்க ஒரு கதை உருவாக்க இல்ல. அதான் சார் அது நான் வந்து அந்த ஹீரோயின் ஹீரோ செத்ததுக்கெல்லாம் அழுகல, கிறிஸ்மஸ் அன்னைக்கு செத்துட்டாங்களே அழுகல, அதுதான் நான் இன்னைக்கு வரைக்கும் அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு அது தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த சிக்ஸ்த் சென்ஸ்னு ஒரு படம் சார், நம்ம இவர் நைட் ஷாம்லான் நம்ம நம்ம இந்தியன் தான், அவர் எடுத்த சிக்ஸ்த் சென்ஸ்.
அதெல்லாம் எனக்கு இப்ப வரைக்கும் நான் பல கதைகள் வச்சிருக்கேன். அது அது நிறைய கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்கு சார் பொறுத்த வரைக்கும். அது சிலதெல்லாம் அந்த படத்தோட நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி எல்லாம் அது மாதிரி நானா இங்கிலீஷ் படம்லாம் வந்து எல்லாரும் கை தட்டினா நானும் தட்டி சிரிச்சு அவர் வந்து எல்லாரும் எந்திரிச்சு போமா நான் அப்ப படம் முடிஞ்சிருச்சுன்னு அப்படிதான் அவனுக்கு. அதனால இவரை எப்படி மேய்ச்சிங்க விஜய், இவரோட நிறைய காம்பினேஷன் சீனு என்ன பிடிச்ச விஷயம் உங்களுக்கு சத்யன்டா? அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே அவர் வாய்ஸ் தாங்க. வாய்ஸ் பேசும்போதே அந்த குரல்ல ஒரு ஒரு ஃபன் எலிமெண்ட். என்ன பேசுறாருன்றத விட அவர் அந்த வாய்ஸ கேட்டாலே நான் சிரிக்க ஆரம்பிச்சேன். அவருக்கு மேட்சிங்கா தெலுங்குல வாய்ஸே கிடைக்கல. பண்ணும்போது 10-15 பேர் டெஸ்ட் பண்ணியா சின்ன கரெக்டான வாய்ஸ் கிடைக்கல. பட் உங்களுக்கும் இவருக்கும் நிறைய காம்பினேஷன் சீன் இருக்கு படத்துல. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணீங்களா இவரோட ஒர்க் பண்ணது? இல்லை இவரோட 2-3 படம் முன்னாடியே பண்ணியிருக்கோம், அழகிய தமிழ் மகன், வேட்டைக்காரன். அப்படி சார் அவரு ரொம்ப அதான் அவரு மனோஜ் சொன்ன மாதிரி பயங்கர ஹியூமரஸான கேரக்டர் தான் விஜய் சார். ஏன்னா எங்கிட்ட வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவார் அவர் வந்து. அதான் 100%ல நான் ஒரு 40 நெருங்கிட்டேன். அவர் இன்னும் 2-3 படம் பண்ணால் 100% விஜய் சார் நான் பார்த்துருவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லி ஹியூமரஸான ஒரு டைமிங் சென்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீவா சாரும் ஸ்ரீகாந்த் சாரும் எல்லாருமே, ஜீவா சார் உங்களுக்கே தெரியும் அவர் அவர் ரொம்ப ஜாலி. அவர் ஒரு ஷூட்டிங் போகிற மாதிரியே இருக்கா சார், சும்மா மார்னிங் நம்ம எழுந்திரிச்சு இல்லை அவ்வளோ ஒரு கேஷுவலாக வருவார். ஏன்னா அவர் நான் பார்த்தா வந்து ஒரு நம்மளுக்கே வந்து ஒரு ஈஸி ஆயிரும். அவர் படத்திலே பேட்டு போடாம வர்றாரு. இப்ப நம்ம வந்து மார்னிங் எந்திரிச்சு ஒரு பேப்பர் எடுத்து டாய்லெட்டுக்குள்ள போற மாதிரி அந்த மாதிரி ஜாலியா வருவாரு. அவ்வளவு ஒரு ஜாலியா வரும். நீங்க அவரை புகழ்றீங்களா கலாயிருக்கீங்களா சார்? அவர் அவ்வளவு இல்ல, அதனாலதான் வந்து பேப்பர் எடுத்து டாய்லெட்டுக்கு போறது அவாய்ட் இல்ல சார். இந்த படம் வந்து இவ்வளவு லைவ்லயே வந்தது காரணம் வந்து எல்லாருமே, சத்யராஜ் சார் ஆகட்டும், எல்லாருமே, ஸ்ரீகாந்த் சார், எஸ் ஜே சூர்யா சார், எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா எல்லாரும் பழகினாங்க. இல்ல இன்னைக்கு சத்யனோட அம்மா என் ஒய்ஃப் கிட்ட பேசல, அவங்க ரெண்டு பேரும் கசன் சிஸ்டர்ஸ். சத்யன் நடிச்ச ஒரு ஜோக்கு சத்யனோட அம்மா என் ஒய்ஃப் கிட்ட சொன்னாங்க, அது என்னன்னு சொல்லு. இல்ல சார், அதாவது எனக்கு அதான் மேரேஜ் ஆகி ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு, நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். என் மிஸ்ஸஸ் வந்து எல்லா படமும் போய் பார்த்துட்டு வருவாங்க, பட் ஒன்றும் ஒரு கமெண்ட்டே இருக்காது. அவங்க பார்த்துட்டு படம் பார்த்துட்டு வருவாங்க, அவங்க பாட்டுக்கு போய் அவங்க வேலையை பார்ப்பாங்க. இதோட இன்சல்ட் எதுவுமே இல்லை. இதுக்கும் இன்னஸ் சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். சில படங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், நல்லாயிருக்கு, நல்லா அவ்வளோதான் இருக்கும். பட் இந்த நண்பன் படம் பார்த்துட்டு வந்தால் இந்த ஒரு சின்ன தம்பி குஷ்பு மாதிரி இந்த தாலியெல்லாம் எடுத்து கண்ணில் ஒத்தி ரொம்ப சென்டிமெண்டா அந்த, அதாவது எனக்கே வந்து தாலி இருக்குன்னு ஞாபகப்படுத்தி அதை வந்து இத்தனை நாள் உள்ள கிட தாலி எடுத்து காட்டி அந்த அந்த படத்துல வர மாதிரி எச்ச பிளேட்ல அவங்க சாப்பிட்றது அந்த மாதிரி புருஷ நடந்து போன மண் எடுத்து வச்சு அந்த அளவுக்கு. இன்னும் இதே மாதிரி போயிருந்தா சார் இன்னொரு தெரியல ஒரு 6 மாசத்துல டைவர்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சோ நாங்க எங்க குடும்பம் பிரியாம இருக்கிற காரணம் சங்கர் சார் தான். என்னையா நீ நடிக்கிற கருமா, சரி ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீயும் ஏதோ நல்ல படம் பண்ணுவேன்னு அப்படின்னு அவங்க டிக்கெட் போட்டாங்க தக்கல்ல. அது அது வந்து கேன்சல் பண்ணினதே நண்பன் படம் தான். அது அவர் வந்து ஒரு அன்பு மிகுதியில சொல்றாரு, இவ்வளவு நேரம் பார்த்ததுல அவரோட ஹியூமர் சென்ஸ் பார்த்து அவரோட டேலண்ட்டுக்கு கிடைச்ச மரியாதை தான் அந்த வெற்றி தான் அந்த படம். நண்பன் டீம்ல இருக்கக்கூடிய உங்களுடைய நட்பு எப்படிப்பட்டது, அவருடைய நண்பர்கள் யார் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஜீவா அவருடைய ஃப்ரெண்டாக கிறிஷ கூட்டு வந்திருக்கார். கிறிஷ் வந்திருக்க இடத்துல ஒரு பாட்டு இல்லைன்னா எப்படி? என்ன கிறிஷ், ஸோ உங்கள் நண்பர்களுக்காக என்ன பாட்டு பாட போறீங்க? இந்த படத்தில் நான் ஓப்பனிங் சாங் என் ஃப்ரெண்டை போல யார் மச்சான் பாடியிருக்கேன். ஸோ அது அந்த பாட்டு. ஜீவா ஆக்சுவலாக ஒரு பெரிய சிங்கர்னு சொல்கிறாங்களே, அப்படியா? ஆமாம், அவர் பாத்ரூம் சிங்கர். இல்லை ஆக்சுவலி ஸ்டேஜ்லேயே ஒரு 2 தடவை நான் பார்த்துருக்கேன் அவர் பாடி. இங்கே இல்லை, வெளிநாட்டில் என்னமோ ஏதோ ஒரு தடவை பாடியிருக்காரு. நல்லா பாடுவார், நல்லா பாடுவார். ஸோ கிறிஷ் பா, நீங்கள் பாடிட்டு ஜீவா நம்ம பாட சொல்லுவோமா, இல்லை ஜீவா பாடின பிறகு கிறிஷ் பாருங்களா? இல்லை இல்லை இல்லை, அவர் வந்த வேலையா? நான் அவரை தானே கேட்டேன் ஜீவா, அவரை தானே கேட்டேன். ப்ரோக்ராம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இல்ல அவர் லாஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்க சொல்ல, லாஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்க சொல்ல. எங்க அண்ணன் மாதிரி பாட முடியாது, பட் இருந்தாலும் அண்ணா
ஜீவா அவர்தான் உங்க நண்பர். ஆமாம், ரொம்ப யதார்த்தமான ஒரு நபர். ஜீவா அப்படிலாம் சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்களா இல்லை அவரா சொல்கிறார? எனக்கு அதெல்லாம் வேணாம். ஜீவா வந்து பர்சனலாக எப்படி டைப்? அவர் நாட்டி கேரக்டரா இல்லை ரொம்ப அமைதி பார்ட்டியா? அமைதி பார்ட்டியில் இல்லை, பயங்கர ஓவர் குசும்பு. பட் ஆனால் அவ்வளோ டவுன் டு ஏர்த்துங்க, ரொம்ப டவுன் டு ஏர்த். யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இறங்கி போய் பேசிட்டு தான் உருவாக்கல. ஒரு ஃபேனை மிஸ் பண்ண மாட்டேன். உங்கள் ரெண்டு பேருக்கு எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் கிரிஷ் ஜீவாக்கு? உங்களுக்கும் எனக்கும் ஜீவாக்கு ஒரு 4 வருஷம்னு நினைக்கிறேன். என் கல்யாணம் என்னைக்கு டேமேஜ் ஆச்சோ அன்னிலேருந்து நான் சும்மா சொல்கிறேன். இல்லை, இதே விஜய் டிவி அவார்டில் தான் வந்து எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்ட் கொடுத்தாங்க. நான் ஸ்டேஜில் ஏறி போய் வாங்க போனால் சங்கீதாவும் ஜீவாவும் தான் அவார்ட் கொடுத்தாங்க எனக்கு. அப்போலேருந்தே பழக்கம். ஸோ என் மனைவி எவ்வளோ நாள் தெரியுமோ அவ்வளோ நாள் எனக்கு. கருப்பழனி பண்ணவர்கள், நீங்கள் ஸ்ரீகாந்துடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, உங்களோட படத்தில் உங்களை மாதிரியே இருப்பார் ஸ்ரீகாந்த். உங்களை வந்து அவரால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு. அதை பற்றி நான் சொல்கிறேன், அவர் படத்தில் எந்த படம் பண்ணாலும் பார்த்திபன் கண்ணால் கண்ணாடி, அவரோட கண்ணாடி ஒத்துரும். சதுரங்கம் பண்ணுறோன்னா அவரோட தாடி, அதே மாதிரி சட்டை. ஸோ அவர் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறேன்றது என்னை வச்சு கற்பனை பண்ணி பார்த்துப்பார். ஆஸ் அ ஃப்ரெண்டா ஸ்ரீகாந்த் இன் வாட் வே இஸ் ஸ்பெஷல்? என்னுடைய முதல் படம் கதை சொல்ல போகும்பொழுது நான் ஒரு நடிகனாக போகிறேன், ஒரு நடிகன்ற கதை சொல்ல போகிறோம். எப்படியும் பார்த்திபன் கனவு கதையை கேட்டு யார் நடிக்க போகிறா? நமக்கு ரெண்டு ஹீரோயின், ஒரு ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் தான் நடிக்க மாட்டாங்க ஹீரோக்கள்லாம். ரெண்டு ஹீரோயின் வேறு இருக்கா, எப்படி நடிக்க போகிறார்? ரைட், ஓகே, தியாக சார் சொல்ல சொல்கிறார், போய் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு நான் சுருக்கிருக்கி ஒரு 20 நிமிஷம் சொல்கிறேன். அதுக்கு மேலே போய் தொண்டத்தை நீ வீணடிக்க வேண்டாம் எதுக்கு அப்படின்னு ஒரு 20 நிமிஷம் சொல்லி முடிச்சோன்னே என்ன அப்படிங்கிறேன் நான். ஒரு இல்லை நல்லா இருக்குது அது, நீங்கள் பாருங்கள் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இந்த ஒத்த கதையை வச்சுட்டு அலையிறேன். நீங்கள் ஒரு நாளைக்கு மருந்து சாப்பிட்ற மாதிரி 3 கதை கேட்குறீங்க, அதனால் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி. இல்லைங்க நிஜமாக நல்லா இருக்கேன் நான் நடிக்கிறேங்க அப்படின்னு. என்னது நடிக்கிறீங்களா அப்படின்ட்டு நான் நினச்சி போகிறேன், நடிக்க மாட்டார் கண்டிப்பானு. என்னது நடிக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு தான் அதிர்ச்சி இருந்துச்சு. என்ன நடிக்கிறீங்களா அப்படின்னா அவர் சொன்னார், ஆமாம் அது எனக்கு என்னமோ இந்த படம் ஓடும்னு தோணுது, என் கேரியரில் இப்போ ஓடுற படத்தில் இருக்க தான் ரொம்ப முக்கியம், அதனால் நான் நடிக்கிறேன்னாரு. அந்த கணம் தான் எனக்கு ஸ்ரீகாந்த் ரொம்ப பிடிச்ச கணம். எனக்கு நான் என்னவா இருக்கணும் என்ன தேவைன்னு இருக்குல்ல, நானும் ஸ்ரீகாந்த் தொடர்ந்து பரிமாறிக்கிட்டால் கூட மாறும் இடம், ஒரே ஒரு இடம் என்னென்னா
தனக்கு எது தேவையோ அதை தேடி போவார் ஸ்ரீகாந்த். அண்ணன் இந்த படத்தை நடிக்கணும்னு நினைக்கிறேன், நான் போவேன்னு அது நான் பெறுவேன் அதை வாய்ப்பு. அது சிறப்பு தானே, அது ஒரு அது ஒரு அது ஒரு மனோபாவம் தானே அது. அதன் பிறகு எனக்கு ஸ்ரீகாந்த் எப்பொழுது ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரொம்ப குறிப்பிட்ட சொன்ன நேரத்துக்கு சரியாக நிற்பார். நான் வந்து எப்பொழுதும் படப்பிடிப்பில் வந்து நம்ம ஒன்று சொல்கிறோம், அந்த நேரத்துக்கு வந்துடணும் முதல்ல. அதெல்லாம் அது வந்து நடிகராக இருக்கும்போது ரொம்ப முக்கியம்ல. புள்ள நல்லா படிக்க நல்லா படிக்கலங்கிற அப்புறம் முதல்ல ஒழுங்காக கிளாஸுக்கு வரணும்ல. எனக்கு தெரிஞ்சு 80 நாள் எடுத்தேன்னா 80 நாள் மிகச்சரியாக நேரத்துக்குருவார். நான் அப்படி பார்த்து வியந்து ஒவ்வொருத்தரையும் ஸ்ரீகாந்த் சொல்கிறது விஜய் சொல்லியிருக்கேன். காரணம், நான் உதவி இயக்குனர் இருக்கும்போது விஜய் நான் அப்படி பார்த்துருக்கேன். துலாமணம் துள்ளும் படம் நடிக்கும்பொழுது ரொம்ப அருகாமையில் வீடு, காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங்னு எழில் சொல்லுவார் டேரக்டர். சொன்னால் காலையில் சரியாக 6:55 விஜய் உள்ள நிற்பார். நான் பார்த்த வேலை பார்த்த படத்தில் நான் சந்தித்த நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் அவர் சரியாக எடுத்துக்கிடுவார். முதல்ல அதை பழகுங்க எல்லாரும். வந்ததுக்கப்புறம் நடிப்பு வருது வரல கன்றாவி பிறல்றோம் அதெல்லாம் அப்புறம், முதல்ல வாங்க 7 மணிக்கு. அதை வந்து அவ்வளோ சின்சியராக சரியாக வரும். அந்த கணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கணம் ஸ்ரீகாந்த். கிரேட். அவருடைய பள்ளிக்கூட நண்பரா நீங்கள், ஸ்கூல்லாம் எப்படி படிக்கிற பிள்ளையாது? அவர் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, 80% கரெக்டாக வந்துடுவார்னு இல்லையா டைமுக்கு. ஸ்கூல்லலாம் அப்படி நான் பார்த்துட்டு அவ்வளோ நாட்டியானால நீங்கள் பார்த்தது இல்லையா? ஆஹா, ஆக்சுவலி எனக்கு பெரிய அட்வான்டேஜ் அது என்னன்னு தெரியல. ஸ்கூலில் வந்து பக்கத்தில் இருக்கிறவன் பிட் அடிக்கலனா கூட அவனை செக் பண்ணுவாங்க, நான் தான் உண்மையிலேயே பிட் அடிச்சுட்டு இருப்பேன். ஆனால் என்னை வந்து பார்க்கவே மாட்டாங்க, நான் வந்து படித்த பிள்ளை நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை, அவனோட பழகிறதுக்கே முதல்ல பயந்தோம், பயங்கர படிப்பாளியாக இருப்பான் போல இருக்குது, அதனால சேரவே வேணாம். வந்த ஒரு 2 மாசத்துல அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இவனையாடா அப்படி நினச்சோம் அப்படின்ற மாதிரி. எஸ் ஏ சூர்யா சார் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்களே, ஆ அங்கே யா, எப்படி ஒரு இருக்கு இல்லை அப்படி தானே? எஸ் ஏ சூர்யா வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து எங்களுக்கு தெரியும், ஒரு சைக்கிள் வச்சுருந்தார். அவங்க அப்பாவுடைய சைக்கிள் கொண்டு வந்து இங்கே ஹாஸ்டலில் வச்சுருந்தான். காலையில் ஆனவுடனே என்கிட்ட சொல்லுவான், இன்றைக்கி வந்து என்னை வந்து 12 சார் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு. அவருக்கு டிரைவர் நான், சைக்கிளுக்கு உலகத்தில் சைக்கிளுக்கு டிரைவர் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக எங்களுக்குள்ள ஒரு அவர் கூட ரொம்ப நெருங்கி பழகின ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார் தான், பட் இன்னும் வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக ஒரு மதிப்பில் வருவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்கள் கிட்டத்தட்ட சத்யராஜ் சார் உயரம் இருப்பீங்க போல இருக்கு. அவர் ஊர்லேருந்து வரா சார், அப்புறம் அதை கூட காப்பாற்ற புள்ள. அவர் அவங்க ஊர்லேருந்தாங்க வராரு. அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் சார். ஓகே. நியூ படத்துலேருந்து எனக்கு பழக்கம் சார். நியூ படம் வந்து தமிழில் நியூவும் தெலுங்கில் நானியும் எடுத்துகிட்டு இருந்தார் சார். நானி வந்து மகேஷ் பாபு நடிச்சார், பெரிய ஹீரோ தெலுங்கில். நானி ரிலீஸ் ஆச்சு, எதிர்பார்த்த மாதிரி போகல படம். நியூ ஒன்று ரிலீஸ் ஆகலை, தமிழில் வந்து இவர் நடிச்சிருக்காரு. அப்போ எல்லாரும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க எனக்கு, இந்த படம் வந்து தெலுங்கில் அவ்வளோ பெரிய ஹீரோ நடித்தே ஓடலை, தமிழில் வந்து இவர் பண்ணுறாரு எப்படி ஏற்றுக்குவாங்களான்னு கேட்டாங்க. இப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நீ கவலைப்படாத, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து அவர் வாயிலிருந்து வந்துச்சு. அப்போ எனக்கு தோணுச்சு, நண்பன் படத்தில் இப்போ டைலாக் வந்துச்சு, உள் மனசை கேட்டு செய்ய கண்டிப்பாக நல்லா நடக்கணும். என் உள் மனசில் சூர்யா சார் சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணினேன். படம் ரிலீஸ் ஆச்சு, ஹிட் ஆச்சு, நல்லதே நடந்துச்சு. அதுலேருந்து எனக்கு சூர்யா சார் வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ணுறேன். நியூன்ற ஒரு படம் வந்து என்னை வந்து அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிருச்சு. நான் வாழ்க்கையில் என்னமெல்லாம் சம்பாதிச்சேன்னு மொத்தம் வச்சுட்டேன், பேக்கெட்டில் 10 பைசா கிடையாது. அதுக்கப்புறம் அப்படி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் நம்பர் 1 இவர், அப்புறம் மிஸ்டர் நந்தா கோபால் சார், அவர் தான் நியூ 10 3rd ப்ரொடியூசர். உண்மையிலுமே சூர்யா சார் வந்து சினிமாவை வந்து எவ்வளோ நேசிக்கிறாரு, எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டு எடு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அவர்கிட்ட நெருங்கி பழகின விஷயத்தில் நிறைய விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன். ஸோ இவங்க எல்லாருமே உங்களுடைய கெரியர், இவங்களாம் இந்த நண்பன் ஃபங்க்ஷன் அப்போ நான் பேசிக்கிறேன், நான் சந்தோஷப்படுறேன். இந்த படத்தை நான் ஒரு 2 சீன் தான் பண்ணியிருக்கேன், பட்டு ஆனால் என்னமோ இந்த படம் வந்து நம்ம படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. இன்றைக்கி நான் மட்டும் இல்லைங்க, இந்த 2 சீன் பண்ணதுக்காக நான் இந்த படம் நம்ம படம்னு ஃபீல் பண்ண நான் மட்டும் பண்ணல, ஆக்சுவலாக என்டையர் தமிழ்நாடே இந்த படம் நம்ம படம் அப்படின்னு சொல்லி. அந்த எனர்ஜி யார்கிட்டருந்து வந்தது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த எனர்ஜி யார்கிட்டருந்து வந்ததுனா டைரக்டர் சங்கர் சார்கிட்டருந்து தான் அந்த எனர்ஜி. ஹாய். ஹே, நீங்கள் என் கண்ணை திறந்துட்டீங்க, தேங்க் யூ ஸோ மச். இதில் என்னங்க இருக்கு, ஒரு போக்கில் ஒரு சோஷியல் சர்வீஸ். அப்படியே திரும்பி போகிற வழியில் இன்னொரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு போங்களே. கண்டிப்பாக, என்ன செய்யணும் சொல்லுங்கள். எங்கள் அப்பா நான் ராகேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமாக இருக்காரு. ஓ, நீங்கள் தான் இவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறீங்க.
எங்க அப்பாக்கு ஒரு டெமோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க கவலையப்படாதீங்க, அவன் ஜெட்டி என்ன வேலைன்னு அவாயாலே சொல்ல வைக்கிறேன். செந்தில், அந்த சட்னி எடு. யூ ஆர் சோ ஸ்வீட். உங்க அப்பா எங்க இருக்காரு? உங்களுக்கு பின்னாடிதான். ஓ, ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கான நேரம், உங்கள் எல்லாருடைய பேரும் இதில் இருக்குது. ஐ மீன் ஆடியன்ஸோடைய பேர் எல்லாமே இங்கே இருக்குது. இதுலேருந்து நான் ஒன்று எடுக்க போகிறேன். இது யார் பேர் வருதோ அவங்க இங்கே இருக்க யார்கிட்ட வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கலாம். அதுக்கு பதில் இருக்கணும் அவங்கக்கிட்ட. இல்லைன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். எனக்கா இது பண்ணுங்க, பாடுங்க, நல்லா மிமிக்ரி பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம். ஹரி, விஜயண்ணா, இந்த படம் ஏன் ஹிட் ஆச்சு அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சா உங்கள் படம் எதுனா? எல்லா படம் இதுதான். இந்த குண்டை தூக்கி போடையில அதை கேட்ச் பிடிச்சி திரும்ப நமக்கே போடுறது. இந்து விஜய், நான் உங்ககிட்ட கேட்கணும், நீங்கள் நிறையா இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த ஒன் லைன் அட்வைஸ் எந்த ஹீரோக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல எனக்கே தான் சொல்லிக்கணும். அவர் வந்து எனக்கு இந்த ஆன்சர் சொல்ல போறாரு முன்னாடியே சொல்லிட்டாரு. வாசு. சங்கர் சார். சங்கர் சார், இந்த மாதிரி ஒரு படம் கூட நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்ச தமிழ் படம் இது. அனேமா இப்போ சிக்குவார். உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று பதில் சொல்லணும், இல்லாட்டி அவங்க சொல்கிற ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யணும். அதுக்கு இவருடைய இதை ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதுதான். என்னுடைய படங்களை ஏதாவது ஒரு படத்தை சொல்ல வேண்டியது. அப்படி இப்படி சொல்ல முடியும், உண்மையாக சொல்லணும். ஸோ பதில் இல்லைன்னா அப்போ அவர் சொல்கிறது ஏதாவது நீங்கள் கேட்க வேண்டியது. ராஜலட்சுமி. விஜயண்ணா, உங்ககிட்ட தான் என்னோட க்வெஸ்சன். இங்க ஜீவா இருக்காரு, கிடையாது. அப்படி யாரன்னா பெனால்டி இருக்கு, நீங்க அதை செய்யணும். இல்ல அப்படி யாரும் உண்மையிலேயே அப்படி யாருமே கிடையாது. இல்ல இது ஆன்சர் கிடையாது. யாராவது ஒருத்தர இல்ல இல்ல யாருமே இல்லே. யாரும் யாரோ ஒருத்தர யாருமே இல்லே. பதில் தானே. சரி ஓகே. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஜீவா ஒருவேளை டைரக்டர் ஆனா கண்டிப்பா அவர் இவரோட படம் பண்ண மாட்டார். பொதுவா முடிஞ்சு போச்சு. நீங்க இந்த பனிஷ்மெண்ட்டுக்குள்ள அவரை கொண்டு வரணுங்கிறதுக்கு என்ன ஆசையா இருக்கணும், அவர் ஏதாவது செய்ய வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க? அண்ணா பேசுனதுல எனக்கு லவ் டுடே படத்துல வந்து அவர் பேசுற டயலாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவரோட டயலாக் பேசுறது உங்க ஆசை? ஆமா. எதுக்குங்க நான் இப்ப பேசணும்? நான் தான் ஆன்சர் சொல்லிட்டேனே. இது என்ன கிஸ் ப்ரோகிராம் கோச்சுக்கிறாரு? நான் தான் பதில் சொல்லிட்டேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்டூடெண்டா இருக்காருங்க. பக்கத்துல வேணா வாத்தியார்ட்ட சொல்லி சொல்ல சொல்லுங்க. உங்க ஸ்டூடெண்ட் பாருங்க, நான் தான் ஆன்சர் சொல்லிட்டேன்ல, நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு. ஐடியா உங்க ஆன்சர் இல்ல, நீங்க ஒரு டயலாக் சொல்லி அதை கேட்கணுங்கிறது இவங்களுக்கு எல்லாம். அதுக்காக அப்படி கேள்விகள் வச்சிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு டயலாக் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அது நான் அப்புறம் பேசுறேன். இவங்க அப்புறம் கேளுங்க. சரி ஓகே, கடைசியா வச்சுக்கலாம். அப்போ ராதிகா, உங்க கேள்வி யாருக்கு? விஜய்க்கு. எல்லாரும் கேட்கணும். ஹலோ அண்ணா. ஹலோ. I'm a big, big, very big fan. என் குடும்பமே அவங்களோட பெரிய ஃபேன். உங்களோட ஃபஸ்ட் ஷோ, ஃபஸ்ட் டைம் நாங்கள் குடும்பத்தோடு போய் பார்ப்போம். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் கிளாட் டு ஹவ் சீன் யூ. என்னோட க்வெஸ்சன், இது வரைக்கும் இப்போ இருக்கிற ஹீரோயினில் உங்களுக்கு சுத்தமாக சூட்டே ஆகாத ஹீரோயின்னா நீங்கள் யாரும் யாரோ
செட் ஆகாத ஹீரோயின். இல்ல இது இதெல்லாம் இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. டைரக்டரே பரவாயில்ல. ஆமா இப்ப இருக்க ஹீரோயின்ல தான். நீங்க எவ்வளவு குழு எடுத்து கொடுத்தாலும் நடக்காது. நல்ல கேள்விமா, இந்த கேள்வி எனக்கு பிடிச்சிருக்கு. சுத்தமா உங்களுக்கு பிடிக்காத ஹீரோயின் கேக்குறாங்க. அவன் இவன் நடிச்ச விசாலன்னு சொல்லிருக்கலாம். பெண் வேஷம் போயிட்டு இருப்பல சொல்லுங்க விஜய். இல்லங்க இது என்னங்க சொல்ற பெனல்டி. சரி அதே சொல்லுங்க. ஒரு சீரியஸான டயலாக ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. அவர் யோசிக்கிட்டு விடுங்க. இவ்வளவு கை தட்டிட்டே இருந்தா அவர் எப்படி யோசிச்சு அதை சீரியஸான டயலாக் வேற ஜோவியா சொல்லணும்ல. சொல்லுவார் 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 சொல்லுவார். நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச ஒரே நேரத்துல ஒரு நெகட்டிவ் வில்லன் கேரக்டர் உங்களுக்கு கிடைக்குது, அதே மாதிரி எட்டு ஹீரோயின்ஸோட ஹீரோவா நடிக்கிற சான்ஸ் கிடைக்குது, எதை சூஸ் பண்ணுவீங்க? எட்டு 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 அந்த எட்டு என்ன நம்பர் இல்ல எட்டு என்ன நம்பர் கம்மியா இருக்கா? வில்லனா தான் நடிப்பேன் நான். வில்லனா தான் நடிப்பேன். ஏனா 8 80 80 பேரை ரேப் பண்ணலாம். 80 பேரை ரேப் பண்ணலாம். வில்ல வில்லன்னா நிறைய பேரை ரேப் பண்ணலாம். யப்பா யப்பா. ஸ்ரீ ஸ்ரீ யாரு ஸ்ரீ? என் க்வெஸ்சன் வந்து ஐசி செகண்ட் டாப்பர் சத்யன் கிட்ட. சத்யா நீங்க வந்து செகண்ட் டாப்பர். பித்தாகரஸ் தியரம் எதுக்கு யூஸ் ஆகும் தெரியுமா? பித்தாகரஸ் தியரம் அவர் பித்தாகரஸ் படம் தான் பார்த்திருக்காரு. அதுல என்னன்னா பித்தாகரஸ் தியரம் எதுக்கு யூஸ் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா பித்தம் பிடிச்சா யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பதிலே சொல்லாம ஜீவாவை மாட்டி விடுறீங்க. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நினைக்கிறேன் அப்போ நார்மல் பண்ணா போதுமா? நார்மல் பண்ணுமா கிளைமேக்ஸ் இது வேணுமா? கிளைமேக்ஸ் இது எனி அதர் க்வெஸ்சன் நாகேடா நான் உங்ககிட்ட என்னவா எல்லாத்தையும் கேட்டீங்க நான் வந்து கேள்வி. சரி ஓகே. நீங்க எத்தனை வருஷம் இதே கோட்டை போடுவீங்க? வேற கோட்டு டாடா டோகோமோ நண்பன் பேக் வழங்கும் ஃப்ரெண்டை போல யாரும் மச்சா ஒரு பியூட்டிஃபுல்லான ஷோ, ஒரு ஷோ மாதிரியே இது இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி நண்பர்கள் கலந்து பேசினா என்ன சந்தோஷமும் குதூகலமும் உற்சாகமும் இருக்குமோ அது எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது.
இந்த படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கான காரணம் நீங்கள் தேர்வு செய்திருக்கக்கூடிய இந்த காசிக்கு நினைக்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டராக இருக்கிறாங்க. இந்த பல்வேறு விதமான கேரக்டர்களில் பெரும்பாலான மனிதர்கள் பொருந்தி போவது வந்து ரொம்ப இயல்பிலேயே அழகாக அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு டீமோட இந்த ஒரு நாளை, இந்த ஒரு சில மணி நேரங்களை செலிப்ரேட் பண்ணது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம். இப்படிப்பட்ட பல்வேறு முயற்சிகள் சங்கரிடமிருந்தும் இந்த டீமிடமிருந்தும் வரணும்னு எல்லார் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். உங்கள் டீமுக்கு எங்கள் அனைவரின் நல்வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். குட் நைட்.